இன்னைக்கு நாங்க இங்க ஒரு சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோங்க. ஆஃபீஸ்க்கு போட்ட துணியில இருந்து கிச்சன் ஐட்டம்ஸ், ஜுவல்லரி, ஃபுட் ஐட்டம்ஸ்னு எல்லாமே இந்த ஒரே கடையில இருக்கோங்க. இந்த கடைக்கு வந்தா என் பொண்ணு கொரத்தியாவே மாறிடுவா பாருங்களேன். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட் ஸ்டோர் பர்லிங்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு மெயினாக என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி ரெண்டு மூணு டாப்பு, அப்புறம் ஷானாவோட அப்பாவுக்கு என்னம்மா ஜீன்ஸ் இது தாங்க மெயினாக வாங்க போகிறோம். ஃபுல்லாக ஆஃபீஸ் வேர் தான். கிட்ஸுக்கு இந்தியாவிலேருந்தே நிறைய எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வாங்குற மாதிரி எங்களுக்கு இப்போ ஐடியா கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த டாப் தாங்க. இந்த டாப் வந்து $6.99 மெட்டீரியல் செம்ம சூப்பராக இருக்குது. அப்புறம் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் சம்மர் ஆரம்பிச்சிரும். மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு. சம்மருக்கும் போடலாம், வின்டருக்கும் போடலாம். அதனால தான் இதை எடுத்திருக்கேன். ரெண்டாவது இந்த டாப்புங்க. இது வந்து $4.99. கீழே வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஆனால் நாட் போட்டோன்னா நம்மளுக்கு ட்ரெஸ் வந்து டைட்டாக வரும். இந்த மாடல் ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இதுவுமே குடி சீக்கிரத்தில் சம்மர் வரப்போகுது, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக எடுத்திருக்கேன். இதாங்க அடுத்த டாப்பு. இந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் பேக்கில் கொஞ்சம் லாங்காகவும் வருது. ஃபுல் ஹேண்டு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக் வச்சுருக்காங்க. ஸோ எலாஸ்டிக்கை தாண்டி நம்மளுக்கு கை கீழே அழகாக சூப்பராக வரும். அழகாக இருக்குது பாருங்கள். இது மட்டும்தான் நான் $11 எடுத்தேன். இது எல்லாமே ரொம்ப கம்மியான விலைக்கு தான் எடுத்தேன். நம்ம ஊர் காசுக்கு சொல்லணுன்னா இது வந்து ₹800. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்தியாவில் வாங்குறத விட இங்கே வாங்குகிற ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் விலை கம்மியாக எனக்கு தோணுது. அதனால தான் நான் வந்து இந்தியாவிலேருந்து பெருசாக ஆஃபீஸ் வேறு எடுக்க மாட்டேன். எனக்கு டாப் கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் பிடிக்கும். இன்னொரு விஷயம், இப்போ கொஞ்சம் ரொம்பவே வெயிட் போட்டேன். அதனால் எனக்கு ஏற்கனவே இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் லைட்டாக டைட்டாக இருக்குது. அதனால தான் இப்போ மெயினாக நான் ட்ரெஸ் எடுக்கிறேன். அப்படி இல்லைனா இப்போ ட்ரெஸ் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து வந்து ஆஃபீஸ்க்கு போடுறதுக்கு பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த பேண்ட் மெட்டீரியல் பாருங்கள், சூப்பராக இருக்க மெட்டீரியலு. அதுக்குள்ளேயே கடையிலேயே ஷனா பிடிக்கிறேன்ட்டு அழுக்கு பண்ணிட்டா. இது நல்லா வந்து டம்மி டக் மாடல், அதனால் வயிறு நல்லா ஒல்லியாக தெரியும். இது வந்து $13. இது வந்து ஷனாம்மா அவங்களுக்கு எடுத்திருக்காங்க. இது வந்து $7. நம்ம ஊர் காசுக்கு ₹500 விட கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். துணியோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. வின்டர்லேயும் போடலாம், சம்மர்லேயும் போடலாம். அவள் கேமுக்கெலாம் போகும்போது போட்டு போகிறதுக்காக எடுத்திருக்கா. இதுமாரி ஷனா போட்டிருக்க கம்பல் என்னோடது திருடி போட்டிருக்கு காக்கா. என்ன தேடுறீங்க தலைவர் பாருங்க, ஒரே ஒரு பேண்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேண்ட் எடுத்துட்டு வந்தேன். நம்ம ஊர் காசுக்கு ₹900. அது ரிஜெக்ட் அடிப்பவே ₹1400. ஒரு ஜீன் ₹1400 கொடுத்து வாங்க கூடாது. என்ன கொடுமை, வாங்க கூடாது. $12.99. ஓகே, ₹900. ₹900. $19.99. ₹1400. ஒன்று தானே இப்ப எடுக்க போறேன்னா, எதுக்கு இப்ப எத்தனை எடுத்து வச்சிருக்கிற? பல பிராண்ட்ல எடுத்து வச்சிருக்கிறேன். எதுல எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குதோ அந்த பிராண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக. கண்டினியூ பண்ணலாமா? இதென்ன குழந்தைக்கு வாங்குற சிம்லா அக்கா, கண்டினியூ பண்ணலாம்ன்ற. இது வந்து தப்பா எடுத்துட்டேன். ஏன் நம்ம கல்யாணம் பண்ணப்போ 28 ல இருந்தப்பா 10 வருஷம் அதுல வருஷத்துக்கு வந்துச்சு இது வந்து $19.99 ₹1400 மட்டுமே. ரொம்ப நேரம் அவங்க, நாங்களே சீக்கிரமா எடுத்துருவோம். சதீஷ் ஜீன் எடுத்ததை பார்த்து நானும் ஒரு ஜீன் எடுத்திருக்கேங்க. திருப்பி காட்டுமா எவ்வளவு ரூபான்னு ரேட் சொல்லு.
$16.99. வீட்டு என்ட்ரன்ஸில் போடுறதுக்கு மேட் பார்க்க சொன்னாங்க சதீஷை. நம்ம எது எடுத்தாலும் அவங்க கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்க்கலாம். இருந்தால் அழகாக வெல்கம்னு இருக்கு. $6. ஆனால் சூப்பராக இருக்கு. வேணாம் தான் சொல்லுவாங்க நம்ம எடுத்தோன்னா. அப்புறம் நாரில் பின்னது இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். ஏன் அப்படின்னா மண்ணெல்லாம் காலில் இருக்கிறத வந்து தொடச்சிட்டு வரதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். $7. இது சூப்பராக இருக்குது. மேலே நார், கீழே வந்து அந்த இது போட்டிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஹோம்னு இருக்குது அழகாக. ஹோமில் வந்து ஹெச்சில் மட்டும் ஹார்டின் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், இது இது அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாவே இல்லைங்க. தொடும்போது அப்படியே தக்கையாக இருக்குது. இது வந்து $4.99. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப தக்கையாக இருக்குது, உழைக்காது பெருசாக. வாவ், இது நல்லாயிருக்கு. பிளஸ் திஸ் ஹோம் அப்படின்னு இருக்கு. இது கொஞ்சம் லாங்காகவும் இருக்குது. 20x40". இது எவ்வளோ பார்க்கலாமா? இது $10. இது நல்லா இருக்குங்க குவாலிட்டி. இது $4 தான். இது குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆனால் இது என்னன்னு தெரில. BRB ஷனம்மா, BRBனா என்னம்மா? Be right back. உனக்கு எப்படி தெரியும்? Because my friend said that to me. தெரிலங்க, நான்லாம் இது மாதிரிலாம் சொல்லி பழக்கம் இல்லை. BRBன்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா பி ரைட் பேக். அதே ஏண்டி வாசல் வீட்டு வாசலில் BRB போடுறாங்க? எங்கள் ஊர்லலாம் வந்து நாய்கள் ஜாக்கிரதை அப்படி தான் போடுவாங்க வாசலில். எனக்கு ஆக்சுவலாக இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்லாம் வாங்கி வைக்கிறது பெருசாக பிடிக்காது. ஏன்னா இது தேவையில்லாமல் இது இதை வேறு சுத்தம் பண்ணும், அது ஒரு வேலை. ஆனால் ஏன்னு தெரில, முதல் தடவையாக ஏதாச்சும் ஒன்று வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆசை வருது. வேணாம் ஜான்சி, வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி நானே எனக்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வா, நம்ம போய் ஜுவல்லரி பார்க்கலாம் வா. ஒரே ஒரு பேண்ட்டு போட்டு பார்க்க போன ஒரு இன்னும் வரல. இந்த இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. டாப்பு குளிருக்கெலாம் மேலே போட்டுக்கலாம். எனக்கு இந்த ப்ளூ ஜாக்கெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த கலர் சும்மாவே ரொம்ப பிடிக்கும். செம்மையாக இருக்குது ப்ளூ ஜாக்கெட்டு. $40 எடுத்துட்டியா? மூணு வாங்க போறியா? ஒன்று எடுக்க போறேன்னு தானே வந்தீங்க? வீட்டில் எக்கச்சக்கமாக பேண்ட் வச்சுக்கிறாப்புல, ஆனால் எதுவுமே பத்தில் பத்தலன்னு போய் சொல்கிறாப்புல. இது வேணாம், இது ஏதோ பழைய துணி மாதிரி இருக்குது. நிஜமாவே நல்லா இல்ல. அது அது எடுத்துக்கோ, அதுலயே வேற கலர் வேணா எடுத்துக்கோ. ஏ, ஏதோ தோச்சு பல வருஷமா சாயம் போன மாதிரி இருக்கு. வேணாம் வேணாம், செம்ம ஃபிட்டா இருக்கு. ஏதோ பழைய துணிக்காரன் பழைய பத்திரக்கார மாதிரி இருக்குது. வேணாம், அது அதுலேயே வேற கலர் எடுத்துட்டு வாப்பா. போப்பா, போ, அது வேணாம். அந்த ப்ளூ எடுத்துக்கோ ஃபர் ஷுவர். இது வேணா கூட ஃபிட்டிங்காக இருக்குன்னா இது எடுத்துக்கோ. $19னாலும் பரவாயில்ல. அது நீ சீரியஸாக பழைய துணி மாதிரி இருக்குது சத்தியமா. கீஞ்சி கீஞ்சி இருந்தால் கூட ஃபேஷன் சொல்லலாம். தோச்சி இப்படி அழுக்கு போன மாதிரி இருக்குது. போடும்போது ரொம்ப கேவலமாக இருக்கும். நீ போட்டிருக்கதும் அப்படி தான் இருக்குது. முடியாது, நீ வேற எடுப்பா. அது துணி கடைக்காரன் சரி, தர துடைக்கிற துணி மாதிரி இருக்குது. எங்கள் அப்பாலாம் பார்த்தாங்கன்னா திட்டு வரணும். கவரிங் நகை வாங்குவதற்கு கரெக்டான கடை நம்ம பர்லிங்டன். பார்த்தீங்களா, நல்லா குறத்தி மாதிரியே இருக்க காக்கா. சூப்பராக இருக்கு. அடே பாருங்க, விதவிதமான கம்பல்கள் செம்மையாக இருக்குல்ல. எனக்கு வந்து வளையம் போடுறது பிடிக்கும். 6 வளையம் இருக்கு இதில். ஆனால் ரொம்ப இது $5. ஆனால் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோட குட்டி குட்டி வளையமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் போடுறதுக்கு. இதெல்லாம் ஆஃபீஸ்க்கு போட முடியாது. ஐ, இது பாருங்க அழகாக இருக்கு. வரேன் கீழே
சிப்பியில் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. அழகாக சிப்பியில் பெயிண்ட் அடித்து அதை வந்து ஒரு ஜுவல்லரியாக பண்ணியிருக்காங்க. பார்த்தா நம்ம ஒரு ப்ராடக்டாக இருக்குமோன்னு தோணுது. இல்லை, மேட் இன் இண்டியா கிடையாது, இந்த யூஎஸ் ப்ராடக்ட் தான். ஆனால் சிப்பியில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்கு. ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. இதுவும் சூப்பராக இருக்குது பாருங்களேன், சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உள்ளே அழுக்கு இருக்க தெரியுது. இவ்வளோ பெரிய கம்பலா, காதே போயிடும் போல. நல்லா வெயிட்டாக வேறு இருக்கு. வேலண்டைன்ஸ்க்கு டேக்கு வச்சது இன்னும் எடுக்காமல் வச்சுருக்காங்க. நல்லா தோசைக்கல் சைஸில் கம்பல். இந்த கடையில் வாட்சஸும் நல்லாயிருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த வாட்ச் வந்து $5 தான், $6 தான். ஃபைனலாக ஷனாக்கு வந்து, ஷனாவும் அவங்க அப்பாவும் வந்து இந்த பாசி மணி ஊசி மணி தான் எடுத்திருக்காங்க. இதை கழட்டிட்டு இந்த சின்ன ரிங்கை வந்து அவளுக்கு ஸ்கூலுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவள் காதில் போட்டிருக்கிறது இயரிங் கிடையாது, இயரிங். அது பேர் தின்னு நேர் இருக்குது. இப்போ பேக்கெட்டில் ஒன்றுமே இல்லை இப்போ. மம்மியோட ஷேர் பண்ணேன். எங்கள் வீட்டில் இருக்கிற அதே சாப்பருங்க, பிராண்ட் வேறு பிராண்டு, மாஸ்டர் ஷெஃப்னு. ரொம்பவே கம்மியாக இருக்குது. அமேசானில் வாங்குறத விட இங்கே ரொம்ப கம்மி, $8 தான். நம்ம ஊர் காஸ்க்கு சொல்லணுன்னா 420 ரூபா தாங்க. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ஒரு பாக்ஸ் ஓப்பனில் இருந்துச்சு, நான் அதை எடுத்து பார்த்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. டாப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிக்கோங்க. ஸ்பைரலைசர்லாம் எனக்கு பெருசாக பிடிக்கல. இது எனக்கு என்னமோ குவாலிட்டியும் நல்லா இருக்க மாதிரி தோணலை. ஏதாவது பஜ்ஜிலாம் போட போகிறோம், அடிக்கடி போடுவோம் அப்படின்னா யூஸ் ஆகும். ஆனால் அந்த சாப்பர் கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப 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 நம்மளுக்கு வந்து கிச்சனில் டைமை ரொம்ப சேவ் பண்ணிடுது. உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போய் வாங்குங்க. இது வாங்காதீங்க, எனக்கு இது பிடிக்கல. வெங்காயம் வந்து ஒரு மாதிரி நீர் விட்ட மாதிரி ஆகிடுது, லைட்டாக வெங்காயத்தில் கசப்பு வருது. ஆனால் அந்த சாப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கட் பண்ணிங்கன்னா அப்படிலாம் வரல. இங்கே நிறைய குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி தான். எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். பேக்கிங்லேருந்து குக்கிங்கு, ட்ரெஸ்ஸு, ஃபுட் ஐட்டம், ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா விதமான ஷாப்பிங்கும் பண்ணிட்டு போயிடலாம். காய்கறி தவிர இது எல்லாமே இங்கே இருக்கும். ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருக்குங்க. நம்ம வால்மார்ட்லாம் போய் வாங்குறத விட ரேட் வந்து இங்கே ரொம்பவே கம்மியாகவே இருக்கும். ஆனால் என்னென்னா புது மாடல்ஸ் எதுவுமே இருக்காது. பர்லிங்டன் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழைய மாடல் தான் இங்கே இருக்கும். உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் வேணும் அப்படின்னா பர்லிங்டனுக்கு வராதிங்க. சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்லிங்டனுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குக்வேர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது செம்ம ஹெவியாக இருந்துச்சு தூக்குறதுக்கே. இது வந்து அப்படியே ஸ்டவ் மேலே சமைச்சிட்டு அதை தூக்கி அவனில் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பிராண்டு ரொம்பவே விலை அதிகம், $50. நான் இது மாதிரி எங்கள் வெட்டிங்க்கு ஒரு கிஃப்ட் வந்தது, அதை உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வாங்கி தர மாட்டேன் அப்படி சொல்லி சத்தீஷ் சொல்லிட்டாங்க. அவ்வளோதாங்க, $140 ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனையும் அடிச்சிடுங்க. பாய்.